ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சியான இந்த பெண்கள் ஆசீர்வாத கூடுகையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பல பறவைகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பறவைகளுடைய பெயர்களை வேதாகமத்தில் நாம் படிக்கலாம். விசேஷமாக ஒரு பொறுப்பற்ற நிலைமையில் இருக்கிற காரியத்தை உணர்த்தும் படிக்கு ஒரு தீக்குருவி தீக்கோழி என்பதை குறித்து சொல்லுகிறது. முட்டை போட்டு கூட அதை குறித்து கவலை இல்லாமல் போட்டு போய்விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுடைய அன்பை காட்டும் படிக்கு தாய் கோழியை குறித்து படிக்கிறோம். எவ்வளோ அழகாய் சொல்லி இருக்கிறது பார்த்தீர்களா? பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் மிக அருமையாக சொல்லி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கபடு இல்லாத கசப்பு இல்லாத ஒரு சுத்தமான பரிசுத்தமான காரியத்தை வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும் படிக்கு புறாவை குறித்து சுட்டி காட்டப்படுகிறது. நாம் விலையேற பெற்றவர்கள், ஆண்டவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடைக்கலான் குருவியை வைத்து சொல்லுகிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக பறவைகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நாம் விசேஷமாக கழுகை குறித்து சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த முகாமுக்காக என்னை அழைத்த போது அந்த நாளிலிருந்தே இதற்காக ஜெபிக்கும் போது கழுகை குறித்தே எனக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அதை குறித்தே இந்த நாளில் தேவன் தேவ ஆவியானவர் நம் மத்தியில் பேசி அந்த கழுகினுடைய விசேஷம் நம்மில் உருவாகும்படியாக தேவன் கிருபை தருவாராக. கழுகு மிகவும் வேகமான பறவை என்று நமக்கு தெரியும். அது ரொம்ப விசேஷமானது. அதை குறித்து சொல்லுகிறார்கள், பறவைகளின் ராஜா என்று சொல்லுகிறார்கள், பறவைகளின் அரசன் கழுகு. அவ்வளோ ஒரு விசேஷமான கழுகை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் அநேக இடத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தேவையானதை அதிலிருந்து நமக்கு எடுத்து தருவாராக. முதலாவது, ஒரு சுமக்கப்படும் கழுகு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கழுகு சுமக்கிறது சுமக்கிறது என்று பார்க்கிறோம். சுமக்கப்படுகிற ஒரு கழுகாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது தியானிப்போம். இந்த கழுகு மிக உயரமான இடத்திலே, கண்மலை சிகரங்களிலே, உயர்ந்த மரங்களிலே மிக அழகாக கூடு கட்டி தன் முட்டைகளை போட்டு வைக்கும். அது கூடு கட்டுவதே எவ்வளோ தூரம் அந்த கூட்டிற்கான காரியங்களை இந்த பூமியிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் மிக அழகாக முட்களும் குச்சிகள் மற்றும் வைக்கோல் புல் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் கொண்டு போய் அழகாக கூடு கட்டும். சாதாரண பறவைகள் செய்கிறது போல இவையெல்லாம் கொண்டு மிக அழகான கூடுகளை அமைத்து அந்த கூட்டிற்குள்ளாக முட்டையிடுகிறது. இந்த முட்டையிட்ட தாய் கழுகு அதை அழகாக அடைக்காத்து ஒரு 40 நாட்களெல்லாம் தாண்டும் போது அதிலிருந்து குஞ்சு வெளிப்படுகிறது. இந்த குஞ்சு மிகவும் பாசமாக மிகவும் அழகாக குஞ்சை பராமரிக்கிறது. அதை பராமரிப்பதை குறித்து சொல்லுகிறார்கள், அது இருக்கிற இடத்துல எந்த ஒரு எதிரியும் வர முடியாது. ஏனென்றால் அது கண்மலையில் கட்டியிருக்கிறது. சிகரத்தின் உயர்விலே, இன்னும் மரங்களின் உச்சியிலே மனுஷர் காண முடியாத இடத்தில் கட்டியிருக்கிறது. மனுஷரால் ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல கூடு கட்டி இருந்தாலும் சில நேரங்களில் சில காரியங்கள் அதற்கு எதிரடையாக வரும்போது அது தன்னுடைய தனக்குள்ளாக ஒரு கந்தக அமிலத்தை கொண்டிருக்கிறதாம். அதை வாய்வழியாக உமிழும் போது அந்த எதிரி அப்படியே சுட்டரிக்கப்பட்டு போய்விடுமா. எவ்வளோ விசேஷமானது. அந்த கழுகுக்கு தான் நம்ம எல்லாம் தேவன் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு பாதுகாப்போடு அந்த குஞ்சை வளர்த்து கொண்டிருக்கும் போது அதுக்கு எப்பவும் கொண்ட ஆகாரங்களை அருமையாக ஊட்டிவிடும். அப்படியே ஊட்டி எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த குஞ்சி கழுகும் கூட சந்தோஷமாக எந்த கவலையுமே இல்லாமல் அழகாக இருந்து கொண்டு இருக்கும். திடீரென்று ஒரு நாள் இந்த தாய் கழுகு அந்த கூட்டில் இருக்கிற அந்த மென்மையான மெத்தை போன்ற புற்கள் வைக்கோல் இந்த மாதிரி பட்டதெல்லாம் மெதுவாக உருவ ஆரம்பிக்கும். அதெல்லாம் எடுத்து 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 கீழே போட ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுக்கு என்ன நடக்கிறதென்றே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேரமாக அது இருக்குமா. இது ஒவ்வொன்றையாக எடுத்து போடும்போது இது அப்படியே ஒரு கால் அங்கே வச்சு இங்கே வச்சு அப்படி வந்து வந்து கூட்டினுடைய அந்த எட்ஜில் வந்துடும், ஓரத்தில் வந்து விடும். ஓரத்தில் வந்த குஞ்சு கழுகுக்கு நிற்க முடியாத அப்படியே கீழே விழும்.
கீழே விழும்போது அதுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் எங்க அம்மா என்ன எவ்வளவு பாதுகாத்தாங்க, எப்படி கொண்டு எனக்கு சாப்பாடு ஊட்டி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இறக்கமே இல்லாம கொஞ்சம் எனக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம அப்படி முள்ளெல்லாம் குத்த வைக்கிறாங்களே என்ற வேதனை மட்டுமில்ல, நான் கீழே விழுந்துட்டேனேன்னு பயந்து விழும்போது இந்த தாய் கழுகு அப்படியே பறந்து போய் அந்த குஞ்ச தூக்கி கொண்டு வந்து விடும். அப்படியே சிறகுல தூக்கி மறுபடி கொண்டு வைக்கும் கூட்டில். இது கொஞ்சம் அப்பாடான மூச்சு விடும்போது திருப்பி அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கும். எதற்காக? அந்த கழுகு குஞ்சு பறக்க பழக வேண்டும். என்னைக்கும் அம்மாவுடைய அரவணைப்பில் இருந்து சாப்பிட்டு கொண்டு ஜாலியாக சத்தம் போட்டுட்ருக்கிறது மட்டும் இல்லை, அப்படி இருந்தால் அது எதுவுமே தெரியாமல் போய்விடும். அந்த கழுகு இனத்துக்கே உரியதான ராஜரீகம், கம்பீரம், அதிகாரம், அதனுடைய காரியங்கள் இதில் வெளிப்பட வேண்டும், இதனுள் வர வேண்டும் என்பதற்காக இந்த தாய் கழுகு ஏற்ற வேளையில் அழகாக பழக்குவிக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட ஒரு கழுகு குஞ்சுக்கு ஒப்பிடப்படுகிறோம். புதிதாய் பிறந்த அழகான கழுகு குஞ்சுகள், இங்கேயும் அநேக கழுகு குஞ்சுகள் உட்கார்ந்திருப்பீர்கள். நீங்கள் நல்லா அந்த வார்த்தைகளை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த கழுகு குஞ்சுக்கு வந்தது போல அப்படியே நிற்பதற்கு எனக்கு இடமில்லையே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆண்டவர் இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டேன், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரோடு கூட ஞான ஸ்நானத்தினால் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தந்தார், நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ திடீரென்று என் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், நான் நிற்பதற்கே நிலையில்லாமல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது ஒருவேளை உங்க சரீரத்தில் வந்த வியாதியின் நிமித்தமா இருக்கலாம், பலவீனத்தினால் இருக்கலாம், ஏதோ திடீரென்று வந்த பொருளாதார நெருக்கத்தினால் இருக்கலாம், அல்லது ஊழியத்தின் பாதையிலே வந்த சில நெருக்கடிகளாக சில கஷ்டங்களாக உங்களுக்கு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நினைக்கணும், அம்மா கழுகு தான் குஞ்சுக்கு என்ன பண்ணுது, ட்ரைனிங் கொடுக்குது, பயிற்சி கொடுக்கிறது. வேற யார் கையிலே ஆண்டவர் கொடுக்கல, வேற யார்கிட்ட இல்லைன்னு சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துவிடும், நான் ஆண்டவருடைய கையில தான் இருக்கிறேனா, இல்லை ஆண்டவரை விட்டு தள்ளி தூரமாக போயிட்டேனா. இன்னும் சிலர் நினைக்கிறது, ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டாரோ, இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இல்லையோ, நான் எங்கேயோ இருக்கிறேனோ என்று பதட்டப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த குஞ்சு எவ்வளவுதான் அந்த பதட்டப்பட்டு அது கீழே விழும்போதும் அந்த வசனங்களை நம்ம சில இடத்துல படிக்கும்போது அந்த தாய் கோழி என்ன தாய் கழுகு என்ன பண்ணுதான், அசைவாடி கொண்டு இருக்கிறதா. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. நாம் எடுத்து வாசிக்கலாமா? உபாகமம் 32:11 வசனத்தை திருப்பி கொள்ளுவோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. தம் ஜனத்தை வனாந்தர வழியாய் நடத்தி வரும்போது, அந்த யாக்கோபின் சந்ததியான அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி வரும்போது ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், கழுகு தன் கூட்டை கலைத்தது போல. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்குறோம், அம்மாவுடைய அரவணைப்பு, அப்பாவுடைய பாதுகாவல், இவற்றுக்குள்ளாக நல்ல ஒரு வீட்டு பிள்ளையா குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்து கொண்டிருந்த யாக்கோபு, அவனுடைய கூடு ஒரு நாள் கலைக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் கிடைச்சது, அவன் அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகம் கிடைத்தது, அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது, எல்லாம் கிடைச்சப்புறம் இனிதான் அந்த வீட்டில் இனி அவன் எஜமான் தான், அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி ஒரு ஆளுகையின் நிலைமையில் இருக்கும்போது கூட்டிலே வீட்டிலே இருக்க முடியாதபடி அவன் ஓடி போக வேண்டியதாயிற்று. வீட்டில் அவ்வளவு அருமையாக குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்ததுனால அமைதியாக நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பான், நல்லா சாப்பிட்ருப்பான், நல்லா இருந்திருப்பான், ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை. ஆனால் திடீரென்று அவனுடைய கூடு கலைக்கப்பட்டு ஒரு நாளிலே அவன் வழியிலே, நம்ம பாஷையில் சொன்னால் ரோட்டில் அவர் கல்லை தலைக்கு தலையணையாக வைத்து படுத்திருந்தான். எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை, கூடு கலைக்கப்படுகிற நிலைமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்று நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது இருக்கிறீர்களா? என் வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போய்கொண்டிருந்தது,
கொஞ்சம் ஏதோ சரீரத்துல கஷ்டம் இருந்தது, ஆனா அதை டயக்னோஸ் பண்ண உடனே எனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது நான் இனி என்ன செய்வேன், இனி நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன், என் புருஷனுக்கு நான் என்ன என்ன பண்ண முடியும், என் வீட்டில் வீட்டு காரியங்கள் கடமைகளை நான் எப்படி செய்வேன், இப்படி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், கழுகு தன் கூட்டை கலைக்கிறது, வேற யாரும் வந்து கலைக்கல, சத்துரு கையில் பிச்சு போடுறதுக்கு ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்கல. பிரியமானவர்களே, தகப்பனே இதை செய்கிறார். ஏன் செய்கிறார்? என்றைக்கும் சுமூகமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நல்லா இருக்கும்போது ஆடி பாடி ஆராதித்து, ஆனால் இன்னைக்கு அப்படி கூட சொல்ல முடியல. நல்ல ஆண்டவர் நல்ல நிலைமை வாழ்க்கையை தந்தாரென்றால் ஆண்டவரை குறித்து அப்படியே மறந்து போகிறது. சில நேரங்களில் பலருடைய வாழ்க்கை அப்படி தான். அதுவும் லாக்டவுன்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் நல்ல பயம் இருந்துச்சு எல்லாருக்கும். ரெண்டாவது தடவை அவ்வளோ பெரிய பயம் இல்லைண்ணா. ரெண்டாவது நம்முடைய பக்கங்களில் அதிகமான அழிவுகளை நாம் சந்தித்தோம், அநேக இழப்புகளை சந்தித்தோம். ஆனால் இப்படித்தான் வாழ்வோம், இப்படி தான் இருக்கும், எல்லாம் வரும் போகும் வரும் போகும் என்ற நினைவில் தேவனை குறித்த ஒரு பயபக்தி இல்லாத சந்ததியாக நம்முடைய சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நடை உடை பாவனைகள் கத்தரை ஆராதிக்கிறது எல்லா காரியத்திலையுமே ஒரு பயபக்தியோடு வாழ்ந்து வந்த சந்ததி கூட இப்போ வந்து அவங்க ஒரு ரெண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை மாதிரி இருக்கிற அவ்வளோ பெரியவர்களுக்கு கூட தேவனை குறித்த பயபக்தி குறைந்து விட்டது. அப்படி ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. சிலருக்கு கூட்டை கலைக்கிறார் என்றால் நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது, அவங்கெல்லாம் இப்படி இல்லையே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி, என்ன மாதிரி கூட ஆண்டவரை குறித்த ஒரு பயபக்தி இல்லை, ஆனால் எனக்கு தானே வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கழுகு குஞ்சிங்க. ஹலலூயா ஹலலூயா. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் செய்யலை, தகப்பன் தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார். அன்றைக்கு யாக்கோபை தெரிந்து கொண்டேன்னு சொல்லும்போது பாழான இடத்துல ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வழியில் தான் கண்டுபிடிச்சாராம். ஏன் அது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும், அவன் வீட்டில் அவன் கூட்டில் இருக்கும்போதே அவனை தெரியும். ஆனால் அவன் அந்த எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு தன்னுடைய சுகம் வசதி அனைத்தையும் இழந்து விரட்டப்பட்டு என்று சொல்லலாம், அப்படி உயிருக்கு பயந்து வந்து நடுக்காட்டில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், கண்டுபிடிச்சு அவனை உணர்த்தினாராம், அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைச்சி அப்புறம் அவனை நடத்துறாராம். நம்முடைய ஆண்டவர் கழுகு கழுகை போன்ற சுபாவம் உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியான அவர் தான், அவர் அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தன் கழுகு குஞ்சுக்கு, கழுகு நான் வந்து ரொம்ப பராக்கிரமசாலி, என் முன்னாடி யாரும் நிற்க முடியாது, நான் உயரத்தில் கூட வச்சிருக்கிறேன், என் பிள்ளை என்னைக்கும் நான் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு நான் கொடுக்குற அரவணைப்பை பெற்றுக்கொண்டு அது அப்படி இனிமையாக இருக்கணும்னு எந்த கழுகாவது நினைக்குமா? நிச்சயம் இல்லை. ஏன் நம்ம கூட நினைக்க மாட்டோம், நம்ம பிள்ளை விழுந்த உடனே ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டு இனி நடக்கவே கூடாதுன்னு யாராவது வைக்கிறோமா? இல்லை, விழுந்தாலும் நீ எழும்பி இன்னும் நல்லா நடப்ப, விழுந்து தான் நீ எழும்பி வேகமாக ஓடுவேன்னு சொல்லி இல்லை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். நம் தகப்பன் பொல்லாதவர்களாகிய நம்மை விட மேலானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை வாழ பழக்குகிறவர். ஹல்லேலூயா, வாழ பழக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை வாழ பழக்குறீங்களா, இல்லை செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து ஒரு வேலையும் தெரியாமல் வைக்கிறீங்களா? டாக்டர் சொல்லிட்டு போனாங்க காய்கறி நல்லா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு, கொடுக்குறீங்களா? நம்ம கொடுத்து கொடுத்து சோர்ந்து போயிட்டோம்ல, இந்த பிள்ளை செஞ்சு வச்சா சாப்பிட மாட்டேங்குது, இதோட நம்ம செய்யாமல் இருக்கலாம், நமக்கு மட்டும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை கொஞ்சம் அதை உற்சாகப்படுத்தி எப்படி இந்த கழுகு கழுகு குஞ்சுக்கு அது வளர்க்குதோ பழக்கு விற்குதோ அதே போல் கொஞ்சம் ட்ரெயினப் பண்ணுங்க பிள்ளைகளை. இந்த காரியத்தில் அவங்க பழகட்டும், மட்டுமில்லை எல்லா வேலைகளும் செய்ய கற்றுக்கொடுங்கள், அது மிக முக்கியமானது. கழுகு பராக்கிரமம் உள்ளது. நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க, இந்த பிள்ளைகிட்ட இந்த காயை வெட்ட காய்கறியை வெட்ட கொடுக்கறத விட நான் வெட்டினா 5 நிமிஷத்தில் வெட்டிடுவேன், இது 1 மணி நேரமாகி எனக்கு இன்னும் ஒரு வெங்காயத்தை கூட வெட்டித்தரலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அப்படி பழகுனாதான் நாளைக்கு உங்களில் பாதி அளவாவது சமர்த்தமாக காரியங்களை செய்வார்கள். ஆமே. அதனால் பிள்ளைகளை பழக்க வைக்க வேண்டியது அவசியம். வீடு கூட்டுறது சரி, நீங்கள் நினைக்கக்கூடாது நான் அவள் வீடு கூட்டிகிட்டு போன பிறகு நான் தானே ஃபுல்லாக திருப்பி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் நீ செய்ததெல்லாம் போதும்னு சொல்கிறீங்களா? சொல்லாதீங்க. கழுகு தன் குஞ்சு
அழகாக வாழும்படி பயிற்றுவிக்கிறது, பழக்குவிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தார் எவ்வளவோ பழக்குவிக்கிறாங்க. இப்போ எப்போ எப்படின்னு பல வீடுகளில் இப்படி தான் இருக்குது நிலைமை. ஒரே படிப்பு 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 என்று இருக்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் பயிற்றுவிப்பதில் ஒரு நம்ம வந்து கவனம் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. அந்த கழுகு அந்த குறிப்பிட்ட காலத்தை கவனித்து தன் குஞ்சை பழக்க வைக்கும்போது அதுக்கு எப்படி மனசு இருந்திருக்கும், மனசு எப்படி இருக்கும் நல்லா தெரியும். இறக்கமுள்ள அம்மாமார் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒரு காரியங்களில் கடுமையாக பழக்க வைக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட்டால் நாளைக்கு அவளுக்கு நல்லது சொல்கிறோமா? சொல்கிறோமா? நிறைய பேர் படிப்புக்கு தான் அதை சொல்கிறோம். இன்னைக்கு நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிரு, நாளைக்கு நீ நல்ல வேலையில் வரலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, வாழுவதற்கான ஒரு பெண் பிள்ளைக்கு அடிப்படையாக என்னென்ன வேலைகள் தேவையோ எல்லாம் செய்ய கற்றுக்கொடுங்க. எல்லாம் இப்போல்லாம் சிலர் ஷேர் பண்ணி செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படியோ எப்படியோ அவங்க செய்யட்டும், ஆனால் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ கற்றுக் கொடுக்கிறது அந்த கழுகு மிக அழகாக பயிற்றுவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருவோம், நாமும் பயிற்றுவிக்கப்படுகிறோம். என்னைக்கும் இருக்கிறது போல ஆண்டவர் தருது. ஜெபம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தருவார். சந்தோஷமா பாட்டு பாடுவோம். கேட்டதெல்லாம் அன்புடலீந்தீர், கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கெல்லாம்? ஒரே சந்தோஷம், நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆண்டவரே, கேட்டதெல்லாம் அன்புட நீந்தீர். எனக்கு இந்த பாட்டு பாடும்போது எனக்கு பாடவே வாய் வராது. ஏன்னா நான் நிறைய நேரம் சொல்லுவேன், ஆண்டவரே நான் கேட்டது நீங்கள் தந்தீங்கன்னு சொல்லி கேட்டதை அப்படியே எனக்கு தந்தீர் என்று என்னால் சாட்சியே சொல்ல முடியல ஆண்டவரே. ஆனால் கேட்டதை விட மேன்மையாக எனக்கு தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கேட்டதை தராதபடி அப்படி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆண்டவர் வச்சிருப்பார், தரமாட்டார் உடனே. சிலதை கேட்கும்போது அப்படியே அப்படியே ரொம்ப அடைக்கப்பட்டு எந்த பதிலும் இருக்காது. அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும், சரி இது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. அப்போ நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது என்ன, நான் கேட்ட உடனே தரணும், கேட்ட உடனே தரணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் வளர்றாங்க. ஏன் நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டதை தரணும்னு கேட்டா அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் கேட்கறதெல்லாம் நீங்கள் தாங்க. அப்ப நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எண்ணத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் கேட்டதெல்லாம் தர மாட்டேங்கிறார், ஏன் டிலே பண்றாரு, எதுக்காக தாமதிக்கிறார்? நம்மை பயிற்றுவிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன வயதிலிருந்தே உங்க பிள்ளைகளுக்கு நோ சொல்வதற்கு கற்றுக்கொள்ளணும். நீங்க தாய் தகப்பன் தாய்மார் இல்லை இது வேண்டாம், ஏன்னா இப்ப அதிகமாக அதை சொல்லுவதில்லை. ஏனென்றால் முந்தி காலத்துல நல்லா சின்ன வயதில் இருக்கும்போது ஒரு ஒரு பென்சில் கேட்டால் அதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் கேட்கணும், ஏன்னா ஸ்கூலில் இதுக்கு மேலே கையில் வச்சுருக்கக்கூடாது. ஆனால் வீட்டில் கணக்கு பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய பென்சில் கொடுத்தேன் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக நீ என்ன பண்ணியிருக்க, ஷார்ட் பண்ணி பண்ணி சீக்கிரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, இங்கே நமக்கு பயமாக இருக்கும். எதுக்கு ஒரு பென்சில்? இப்போ நம்மளாம் சிரிக்கோம்ல, நிறைய பேர் சிரிக்கிறீங்க ஒரு பென்சிலுக்கு இப்படி. ஆனால் நான் அனுபவித்தவங்களுக்கு அது தெரியும். ஏனென்றால் நம் பெற்றோர் நம்மை சில காரியங்களை சின்ன விஷயத்தில் கூட பயிற்றுவித்தார்கள், பழக்குவித்தார்கள். இல்லாததுனால அவங்க தராம இல்லை, இருந்தது, சின்ன விஷயந்தான். ஆனால் நாம் அதில் கற்றுக்கொள்ளணும். இப்போ பிள்ளைங்களை பாருங்க, வந்து நின்று கேட்டாங்கன்னா நிற்கிற நிலைமையில் ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போக மாட்டாங்க, கொடுத்து இல்லாமல் மாற மாட்டேங்கிறாங்க. அப்போ அது யாருடைய தப்பு? நாம் நம் பெற்றோரால் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டு பழக்குவிக்கப்பட்டு நல்ல பாத்திரங்களாக ஆண்டவருக்காக எழும்பி வந்திருக்கிறோம். ஏன் நம் பிள்ளைகளை அப்படி வளர்க்கவில்லை? நாம் நினைக்கிறோம், இந்த சின்ன பென்சிலுக்கு, இந்த சின்ன பாக்ஸுக்கு, இந்த சின்ன ட்ரெஸ்ஸுக்கு, இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு நாம் இப்படி எப்படி அவங்கள அதை தடை பண்ணுவது? இல்லை, பயிற்றுவிப்பதற்காக. என்னைக்கு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, பயிற்றுவிப்பதற்காக சில காரியங்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். அப்போ தான் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு குடும்பம், அவர்களுக்கான பொறுப்புகள் வரும்போது தாமதம் என்பது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும்.
நோ என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். ஆண்டவரோட உள்ள காரியத்திலையும் அவங்க நினைப்பாங்க, சில நேரம் ஆண்டவர் எனக்கு நோ சொல்லிடுறாரு, சில நேரத்தில் கொஞ்சம் டிலே பண்ணி தான் தர்றாரு என்பதை புரிந்து கொள்ளுவார்கள். இல்லையென்றால் கொஞ்ச நாள் ஜோம் பண்ணுவாங்க, இந்த ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம், என் ஜபத்தை அவர் கேட்கவே இல்லையே, நான் பாட்டுக்கு ஜெபிக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம். என்னோட இருக்கிற எத்தனையோ நண்பர்கள்லாம் பைபிள் வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, நான் ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஏன் ஜெபத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தரலையே, நன்மை தரவில்லையே என்று வருத்தத்தோடு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இயேசுவை விட்டு கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விடுகிறார்கள். சபைக்கு வராத வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்கள் சர்ச்சில் விசுவாசிகளாக இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீங்கள் பார்க்கணும். எத்தனை பேர், எத்தனை டீன்ஸ், டீன் பாய்ஸ், டீன் கேர்ள்ஸ், யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளியே கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க, சிலர் பெற்றோருடைய கம்பல்ஷனில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மனசு ஆண்டவரோட இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு சின்ன விஷயந்தான், எனக்கு நான் கேட்குறது ஆண்டவர் தரல, நான் இவ்வளோ மார்க் வேணும்னு ஜோம் பண்ணேன், அந்த மார்க் எனக்கு கிடைக்கல, இந்த படிப்பு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஜோம் பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கல. அந்த கோர்ஸ் கிடைக்காததை ஆண்டவர் எனக்கு இதை விட மேன்மையானதை வைத்திருக்கிறார் என்று அவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. அப்போ நம்முடைய முக்கிய பங்கு அதில் இருக்கிறது, நாம் அந்த காரியத்தை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி நம்மை பழக்குவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், கற்று தந்து பயிற்றுவிக்கிறார். சில நேரத்தில் அந்த கழுகு குஞ்சு, கழுகு ஒவ்வொரு நல்ல சாஃப்டான மெத்த போல உள்ள கூட்டில் உள்ளதெல்லாம் எடுக்கிற மாதிரி சில நம்முடைய சந்தோஷமான, சில இன்பமான, மகிழ்ச்சியான, ஒரு வசதியான காரியங்களை சிலவற்றை நம்மை விட்டு எடுக்கிறார். என்ன நினைக்கிறீங்க? கொடூரமான தெய்வத்தை குறித்து சொல்லுகிறேன் என்றா நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா! நம் தகப்பன் அன்புள்ளவர், ஆனால் நாமும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். ஹல்லேலூயா! அந்த கழுகு சாப்பிட்டு 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 இப்படி குண்டு ஆச்சுதுன்னா ஒரு நாளில் கூடு உடஞ்சி கீழே விழுந்துருங்க. அப்புறம் அது ரொம்ப பரிதாபம், கொஞ்சம் இந்த கழுகால தாங்கி பிடிக்கவும் முடியாது, இதுக்கு ஜீவனே போயிடும், மூச்சே போயிடும் பாதி தூரம் வர்றதுக்குள்ளாடி. ஆனால் அது குறிப்பிட்ட காலத்தில் பழக்க வைக்கும் போது அதனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டேபிளான வளர்ச்சி, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்போது சற்று ஒருவேளை ஒரு வியாதி நிமித்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தில் சில ஆட்டம், ஒருவேளை வேலை இழப்பாக இருக்கலாம், சம்பளம் குறைந்து போனதுனால இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏர்னிங் மெம்பருக்கு உழைக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். எதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எதினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒன்றை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. ஒரு கழுகு எப்படி தன் குஞ்சுக்கு கூட்டை பிரித்தால் கூட நன்மை செய்கிறதோ, அதே போல் நீர் எனக்கு நன்மை செய்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை விட்டு என் கண்களை எடுக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த கிரியை செய்த அந்த தாய், அந்த குஞ்சு விழுற நேரத்தில் கூட அந்த தாய் கழுகு என்ன பண்ணுதான், அசைவாடிட்டே இருக்குதான், அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேள்விப்பட்டதிலே மிக கஷ்டப்பட்டது, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுலே மிக மிக பாடு அனுபவித்தவர் யோபு. அந்த யோபுவு கூட அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையில் அந்த சாத்தானுடைய சவாலுக்கு ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் யோபு மேலே ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். யோபுவின் வார்த்தைகள் எல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறார். கடைசியில் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் யாரும் நிதானமாக பேசவில்லை. எப்படி கவனிக்கிறார் என்று பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு கூடு பிரிக்கப்பட்டதினால் நீங்கள் தள்ளாடுகிற, கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஐயோ நான் விழுந்து விட்டேன், என் வாழ்க்கை இதோடு முடிந்தது, என் குடும்பம் இதோடு முடிந்து விட்டது, இனி எனக்கு வாழ்வு இல்லை என்கிற நிலைமையில் நீங்கள் விழுந்து விடு, இனி ஆண்டவரே இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் செய்ய முடிந்ததெல்லாம் செஞ்சிட்டேன், இனி எனக்கு ஒன்றுமில்லை என்று கையை விடுகிற ஒரு சூழ்நிலையில் அசைவாடுகிறவர் தாங்கி பிடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அவர் இயேசு ஆண்டவரும் என்ன சொல்கிறாருன்னா, என்னை போல் ஆகணும், இயேசு போல நாம மாறணும், அதுதான் விரும்புறார். அப்ப அந்த கழுகுக்கு என்ன ஆசை, என் குஞ்செல்லாம் நல்லா வளர்ந்து பலன் அடைஞ்சு என்ன மாதிரி நல்லா இறை கவர்ந்து அது என்ன மாதிரி பலசாலியா என்னை விட நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கோம். அதனாலதான் இந்த கிரியை செய்கிறது.
இதே போல ஆண்டவரும் என் பிள்ளை என்ன போல ஆகணும், என்னோட வந்து சேரணும், அந்த உன்னதத்துக்கு அவ வரணும் என்பதற்காக சில பாதையில் நம்மை நடத்துகிறார். அப்ப அந்த பாதையில நடக்கும்போது சில நேரம் இல்லை எல்லா நேரமும் நமக்கு கஷ்டம்தான். ஆனா ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கழுகு குஞ்சு கீழே விழும்போதும் அந்த தாயை தான் பார்த்துருக்கோம். ஏன்னா தாய் என்ன செய்யுது, மேல அசைவாடுது. ஒருவேளை பார்க்கும்போது இப்படி என்ன விட்டுட்டீங்களாமா அப்படின்னு பார்த்துருக்கலாம். இதே போலதான் ஆண்டவரை நம்ம பார்க்கணும். அநேகர் இந்த நாட்கள்ல கஷ்டம் வந்த உடனே, நெருக்கம் வந்த உடனே, இந்த கிறிஸ்தவ ஜீவியம்லாம் என்னால வாழ முடியாது, இப்படியெல்லாம் வாழ முடியாது. ஏனென்றால் ஆண்டவருக்காக வந்தவனே சாத்தான் நம்மளை ரொம்ப சோதிக்க வருவான், நம்மை இலக்காக நியமிக்கிறான். அப்படிலாம் நம்ம நிறைய சாத்தானுடைய சோதனை, சாத்தானின் தந்திரங்கள் அப்படிலாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம், படிக்கிறோம் இல்லையா. உடனே நமக்கு ஒரு எண்ணம், அப்ப சாத்தானின் பிடிக்குள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடணும், விலகிடணும். ஒரு காரியம் தெரியுமா, ஒன்றில் ஆண்டவரோட வாழணும், இல்லை என்றால் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன்றில் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், இல்லைன்னா சாத்தானுக்கு பிரியமா வாழணும். ஒன்றில் ஆண்டவருக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா சாத்தானுக்குள்ள இருக்கணும். நடுவில் ஒரு இடம் கிடையவே கிடையாது, நியூட்ரல்லாம் இங்கே கிடையவே கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்போ வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசுவுக்காக உறுதியாக வாழணும், அவரை உறுதியாக பிடித்து கொள்ளணும். இல்லை நான் கொஞ்சம் அந்த பக்கம் நிற்கிறேன், சொல்லுவாங்க பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, இல்லை இந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்க, வந்து ஜோம் பண்ணுங்க, சேர்ந்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் கிரியை செய்வார். அப்போ பாஸ்டர் அம்மா என்ன கொஞ்சம் விட்டுருங்க, நான் கொஞ்ச நாள் அப்படி இருந்துக்கிறேன், அப்படி சொல்கிறீங்களா? சொல்லியிருக்கீங்களா யாராவது? உங்களுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை தருவாங்க, இல்லை ஒரு யூத் மினிஸ்ட்ரி, இல்லை ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், எந்த ஊழியத்தின் பகுதி, இல்லை ஒரு சபையில் ஒரு வேலைகள் செய்கிற சேவை காரியங்களை செய்கிற கிளீனிங் ஒர்க்காக இருக்கலாம், அதுவும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் செய்யும் பணிவிடை, ஏதோ ஒரு வேலையை உங்களுக்கு தரும்போது கொஞ்சம் என்ன விட்டுருங்க சிஸ்டர், நான் கொஞ்சம் அப்படி இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் மனசு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கே தீர்மானம் பண்ணிடுங்க, வாழ்க்கையில் வருகிற சில சூழ்நிலைகளை, அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் ஒரு கழுகு தன் குஞ்சை பறக்க படிப்பிக்கிறது போல ஆண்டவர் என்னை படிப்பிக்கிறார் என்று நினைச்சு அவரையே நோக்கி பார்க்கணும். என்ன படிப்பிக்கிறீங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இதனோட எனக்கு என்ன பாடம் கற்றுத்தருகிறேன்? அந்த கழுகுக்கு பிறகு தெரியும், கொஞ்சம் அப்போ சிறகை விரித்து பார்க்குமா, விரிக்க முடியாதான். அப்போ விழப்போகும்போது தாய் கழுகு அப்படியே தூக்கி கொண்டு வந்து கூட்டில் மறுபடி விட்டுரும். கூட்டில் விட்டால் கூட்டில் நிற்க முடியுமா? கூட்டில் அங்கே என்ன இல்லை, மெத்தை இல்லை. அப்போ பறக்க பழகும் வரைக்கும் நம்முடைய சோதனை, நம்முடைய நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற சில காரியங்கள், அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏனென்றால் அந்த சுகவாழ்வின் கூட்டில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை, அவருக்காக உன்னதத்தில் பறக்க வேண்டும் என்று அவர் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லனா ஒரு காக்கா குஞ்சா பறந்துட்டு போயிருக்கலாம்ல, வேற ஏதோ ஒரு பறவையா பறந்திருக்கலாமே, அப்படி நம்மை கர்த்தர் வைக்கவில்லையே. ஒரு கழுகுக்கு அந்த கழுகை போன்ற வீரமும் பலனும் அதிகாரமும் தைரியமும் அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வேண்டும் என்று கர்த்தர் உங்களை கழுகு குஞ்சுகளாக பிறப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி அந்த பவுல் அப்போஸ்தலனை போல ஆசையாய் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். சில நேரத்துல பிள்ளைகளை வெளியே கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு விருப்பமான காரியங்கள் கிடைக்கல, அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னா ரிட்டர்ன் ஜேர்னியில் எப்படி வருவாங்க? போகும்போது உற்சாகமாக வருவாங்க, திரும்பி வரும்போது முகத்தை தூக்கிக்கிடுவாங்க, நடந்து வந்தால் நம்ம கையை பிடிச்சா நம்ம நடை என்ன பண்ணுவாங்க, இழுத்து ஸ்லோ பண்ணுவாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல. அப்போது அப்படியே பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரோட்டில் விட்டுட்டு வருவோமா? வீடு கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஆண்டவரும் சில சூழ்நிலைகளை அனுமதித்து நம்மை நடத்தும் போது நம்மளை நல்ல கீனாக வாட்ச் பண்ணுறார், நம்முடைய முகபாவனைகளை கவனிக்கிறார், நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார், நம்ம நடைகளை கவனிக்கிறார். நம்ம பிள்ளைகளை இழுத்துட்டு வர்ற மாதிரி அவரும் சிலரை அப்படி இழுத்து கொண்டு வந்து அவர் நினச்சதை நடத்துகிறாரு. ஆனால் அவர் கொடுக்கறது யோபுவுக்கு கொடுத்தாரு பாருங்க, நல்லா கவனித்து கொண்டே இருந்தார். யோபு வாயினால் ஒன்றும் பேசவில்லை, வாயினாலே ஆண்டவரை குறித்து தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றும் பேசவில்லை. அந்த பாதையினூடா யோபு நடந்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் தான் மகிமைப்படுத்தினார். ஆண்டவரை எங்க பார்ப்பேன், எப்படி பேசுவேன் என்றெல்லாம் அவர் அந்த எண்ணங்கள்ல இருந்து கொண்டிருந்தார். அதை தேவன் நம்மிடத்தில் பார்க்கிறார். அப்போ சோதனை பலருக்கும் வருகிறது, பலருக்கும் கஷ்டங்கள் வருகிறது, உண்மைதான். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த கால கட்டத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்,
நம்முடைய முகபாவனை எப்படி இருக்கிறது? அந்த கேட்டது கிடைக்காத பிள்ளையுடைய அந்த முகபாவனை நமக்கு இருக்கிறதா? அதை போன்ற நடை இருக்கிறதா? என்ன பண்றது? ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், வெளிப்படையான அலங்காரங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் விட்டுட்டேன், இனி நான் சபைக்கு போகாமல் இருந்தால் என் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? யோ, பெந்தேகொஸ்து ஓடிட்டு இருந்தா இப்படி வீட்டுல இருக்கான்னு பேசுவாங்களே, இல்லைனா யாராவது என்ன நினைப்பாங்க என்று அதற்காக ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறீர்களா சொல்லுவாங்க. மற்றபடி எனக்கு இந்த ஆண்டவர் இப்ப எந்த நன்மையுமே செய்யவில்லை, என்னை கடினமான பாதையில் நடத்துகிறார், நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி முறுமுறுப்போடும் வருத்தத்தோடும் கவலையோடும் அழுகையோடும் ஏங்கல் பெருமூச்சுகளோடு நீங்க கத்தரை பின்பற்றுகிறீர்களா? கத்த துக்கத்தோட பார்த்துட்டு இருக்க அவர் நினைக்கிறாரு, என் மகளே உன்னை கழுகை போல உயர எழும்பும்படி, உன்னதத்துக்கு எழும்பும்படி அல்லவா நான் இந்த பயிற்சியை தருகிறேன், நீ இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறையே என்று நினைக்கிறார். சிலரை வந்து ரொம்ப துக்கப்படும் போது வருத்தப்படும் போது ஆண்டவர் விட்டுருவார். அப்ப மொத்தமா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த சூழ்நிலையில ஆண்டவரை விட்டு வழி விலகி எங்கேயோ போயிடுவோம். சிலரை விடமாட்டார், நம்ம பிள்ளை இழுத்து கொண்டு வர்ற மாதிரி இழுத்து கொண்டு வந்து நீ எப்படியும் பண்ணு, ஆனா உனக்கானதை நான் என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன் ஆண்டவர் கொண்டு வருவாரு. கடைசி நேரத்துல கொஞ்சம் நமக்கு கண்ணு திறந்துடும், ஓ ஆண்டவர் இதுக்குதான் என்னை இப்படி செஞ்சீங்களா ஆண்டவரே, என்னை மன்னிச்சிரும் ஆண்டவரே, நான் முறுமுறுத்ததெல்லாம் மன்னியும், நான் துக்கப்பட்டதெல்லாம் மன்னியும், நான் உங்களை உங்க சிச்சை அற்பமா எண்ணினதெல்லாம் எனக்கு மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி கடைசியில ஆண்டவரோட ஒப்புறவாயிருவோம். ஆனாலும் கொஞ்சம் வெக்கம் தானே, ஆனா நம்ம ஆண்டவரை பத்தி நமக்கு எந்த வெக்கமும் கிடையாது. அவற்றை கடைசி நேரம் போனாலும் எப்ப போனாலும் அவர் சேர்த்து கொள்ளுகிறார், நம்மை மகிமையானவர்களாக மாற்றுகிறார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக ஆண்டவர் விரும்புகிறார். எப்போதுமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை போன்றது. எனக்கு எப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழுவேன், இயேசுவுக்குள்ள வந்தாச்சுன்னா எப்பவும் ஒரே செழிப்பு தான் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் வசனங்களை, இன்னைக்கு நிறைய பேருடைய உபதேசங்கள் அப்படிப்பட்டதாக மாறி போய்விட்டது. நிச்சயமா கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தால் அவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். எப்படி பாவத்தை மன்னிக்கிறாரோ அதே போல அந்த ரத்தத்தினால வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், சுகம் தருகிறார், சமாதானம் தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், எல்லா காரியங்களும் ஆண்டவர் செய்கிறார், தரித்திரத்தை மாற்றுகிறார். ஏனென்றால் நம் கொரிந்தியர்ல படிக்கிறோம், நாம் தரித்திரராய் இருக்கிறோம், நமக்காக கிறிஸ்து என்ன பண்ணார், ஐஸ்வர்யவானா இருந்த அவர் நமக்காக தரித்திரரானாரே, நம்மை ஐஸ்வர்யவானா கூப்படி. அப்ப எல்லாமே அவர் தருகிறார். பல நேரத்தில் என்னன்னா நாம நினைச்சது மாதிரி அவர் தரலங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆண்டவர் இதை குறித்து மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை சில காரியங்களில் பழக்காவிட்டால், நாம் பழகாவிட்டால் எப்படி அந்த காரியங்களை செய்ய போகிறோம்? எனவே தான் நம்மை பழக்கி கொண்டிருக்கிறார். இந்த பழக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கழுகு குஞ்சுகள் போல இருக்கிற உங்களையும் அவர் சுமந்து பாதுகாக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹாலல்லூயா. நான் கொஞ்ச நேரம் நான் சுகமா இருக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் நல்லா இருக்கிறேன், எங்க வீட்டில் கொஞ்ச நாள் சமாதானமா இருக்குது, அப்புறம் பிரச்சனையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவரே அந்த கொஞ்ச நாள்ல எப்படி நான் இருந்தேன், அப்ப மறுபடி நான் அப்படி இருக்க எனக்கு கிருபை தாங்க, உங்களோட நல்ல நெருக்கமா இருக்க கிருபை தாங்க, உங்க முகத்தை மட்டும் நல்லா நோக்கி பார்க்க கிருபை தாங்க, என்னை எதற்காக படிப்பிக்கிறீரோ, எனக்கு என்ன கற்றுத்தருகிறீரோ, எனக்கு என்ன பழக்குவிக்கிறீரோ, அதில் பழக எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஹாலல்லூயா. அவர் சுமக்கிறவரா இருக்கிறார். ஹாலல்லூயா. ஒரு அடி பாடி தொடர்ந்து வசனத்தை தியானிப்போமா? கழுகு போல கூட்டை கலைத்தும் தமது தோளின்பில் சுமந்து வந்தாரே, கழுகு போல கூட்டை கலைத்தும் தமது தோளின்பில் சுமந்து வந்தாரே, தாயினும் மேலாய் தீட்சியை அழைத்தார், தயாபரன் அன்பை இனி போற்றுவோம், தாயினும் மேலாய் தீட்சியை அழைத்தார், தயாபரன் அன்பை இனி போற்றுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? கழுகு போல கூட்டை கலைத்தும் தமது தோளின் மேல் சுமந்து வந்தாரே, கழுகு போல கூட்டை கலைத்தும் தமது தோளின் மேல் சுமந்து வ
வருத்தங்களை எல்லாம் நான் உம்மிடத்தில் தருகிறேன் ஆண்டவரே. என் பலவீனங்களை எல்லாம் நான் உம்மிடத்தில் தருகிறேன் அப்பா. மெய்யாகவே என் பலவீனங்களை சுமந்தவர் நீர். எனக்கு எத்தனையோ முறை விடுதலை தந்திருக்கிறீர். ஆனால் இப்போ நான் இந்த பாதையில் நடக்கிறது என்னை என்ன பழக்கு வைக்கிறீங்க ஆண்டவரே? ஹாலல்லூயா. ஒரு நிமிஷம் கேட்பீங்களா? மனம் திறந்து கேட்பீங்களா? ஹாலல்லூயா. இதுவரைக்கும் உங்களை நீங்களே சமாளிச்சு வருத்தத்தையும் முறுமுறுப்பையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை பழக்கு வைக்கிறீர் தகப்பனே, என்னை படிப்பிக்கிறீரப்பா. ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அன்பான சகோதரியே, இந்த கடினமான பாதையில ஆண்டவர் உங்களை ஏன் நடத்துறார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாய் தேவன் உங்களை கொண்டு போக இருக்கிறார். பரலோகத்துல மட்டுமே இல்ல, இந்த பூமியிலையும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் உங்களுக்குள்ள தாழ்மை வரும்படி இந்த பாதையில நடத்துகிறார். ஹாலல்லூயா. நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது, நம்மால் இயலாமையில் நாம் இருக்கும் போது நம்மை தாழ்த்தி விடுவோம். யாராவது சொன்னா கூட, ஐயோ என்னால இப்போ ஒண்ணுமே முடியல, ஆண்டவருடைய கிருபைதான் 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 சொல்லுவோமே, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து அனுமதித்திருக்கிறார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அர்ப்பணிங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. மட்டுமல்ல, ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட பயிற்றுவித்தலை தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வைக்கப்பட்ட அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படியாக. ஹாலல்லூயா. அவர்கள் தளர்ந்து போகும்போது ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்க ஒரு மனதுருக்கம் வரும் பாருங்க. அதுக்கு தான் இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறார் சகோதரி. அர்ப்பணிங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பாதையில என்ன நடத்துறீங்க? நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க நடத்துவீங்க. இதுல மனரம்யமா நடந்து இந்த பிரயோஜனத்தை ஃபுல்லா பெற்றுக்கொள்ள கிருபை தரும் ஆண்டவரே. கேக்குறீங்களா? வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடங்களை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி 35 மார்க்கும் வாங்கலாம், 40 வாங்கலாம், 50 வாங்கலாம், 70 வாங்கலாம், ஆனா 100 மதிப்பெண் வாங்குகிற பிள்ளைக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்ம
முழு பயனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். மட்டுமல்ல, பரலோகத்தில் மிகுந்த பலனை நமக்காக வைத்திருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அப்படியே நம்முடைய பிள்ளைகளை பழக்குவித்து பயிற்றுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து தியானிப்போம். இந்த கழுகு ஒரு உன்னத ஜீவி, முதலில் சுமக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்த்தோம். இப்போ இது விழுந்து விழுந்து எழும்பி என்ன ஆயிருச்சு, பறக்க பழகிருச்சு. இப்போ இதுவும் ஒரு கூடு கட்டும், இதுவும் நல்லா அந்த காரியங்களை செய்யும், இதுவும் கண்மலை சிகரத்துக்கு பறந்து போகும், உயரமான மரங்களில் போய் தங்கும். அப்படி ஒரு உன்னத ஜீவியாக இந்த குஞ்சு கழுகு, ஒரு வாலிப கழுகாக, ஒரு பெரிய கழுகாக அழகாக வளர்ந்து வந்து விட்டது. இது வளர்ந்து வருகிற இதை குறித்து நம்ம படிக்கிறோம். யோபு 39:27-28 வசனங்களை வாசிப்போம். யோபு 39:27-28. கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். இந்த கழுகு உயரமான இடத்துல கூடு கட்டுது, நீ நினைச்சோன்னே செய்ய முடியுமான்னு யோபுக்கிட்ட கேட்குறார். உயரமான இடத்தில் தன் கூட்டை கட்டுகிறது, அப்படி ஒரு உன்னதமான பறவை. அது மட்டுமல்ல, இது அரணான ஸ்தலத்தில் அடைக்கலமாக, அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இன்அக்சசிபிள் பிளேஸ், அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் கூட கட்டுது. கழுகு பறந்து வர்றதை பார்க்குறோம், அப்படியே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா மேலே போயிடும். என்னவென்றால், அது தனக்குரிய இரையை அழகாக எடுத்துக்கொண்டு உடனே, அது அங்கங்கே நிற்பதே இல்லை, அப்படி உடனே மேலே ஏறி போயிடுது தனக்கான தன்னுடைய இடத்திற்கு. அப்போ இந்த கழுகு அப்படிப்பட்ட ஒரு விசேஷமானது, ஒருவருடைய பார்வைக்கும் உட்படாத இடத்துல அது வாசம் பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான், ஆண்டவரை நம்பிட்டோம், ஒரு சில பயிற்சிகளில் நம்ம கொஞ்சம் தேறி அவருக்குள்ளாக பலனடைந்து எழும்பி ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்காக தேவன் கிருபை தருகிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாலிப வயது, ஒரு பெரிய, ஒரு கொஞ்சம் அனுபவம் உள்ள அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள் இந்த இடத்துல அநேகர் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு உன்னதமான ஜீவியாக என்னை மாற்றி வருகிறீரே ஆண்டவரே, நான் பூரணப்பட்டு விடவில்லை உண்மைதான், ஆனாலும் அதில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், அதில் பெருகி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த கரெக்டான நோக்கம், அவருடைய திட்டம், நாம் அதற்குள்ளாக அடங்கி அவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வளர்ந்து கொண்டே இருக்கிறதுல முக்கியமான அனுபவம் என்னவென்றால், ஒரு கழுகு கண்மலையின் மேல் கூட்டை கட்டி இருக்கிறது. அந்த கண்மலை நமக்கு நல்லா தெரியும், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 நாம் படிக்கிறோம். அப்போ கண்மலையின் மேல் என் வார்த்தைகளை கேட்டு அதில் அஸ்திபாரம் போடுறவன் கண்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போட்ட புத்தி உள்ள மனுஷன். அப்போ ஆண்டவரின் மேலே நிற்கிற, இயேசுவின் மேல் நிற்கிற ஒரு அனுபவம், அவரை விட்டு விலகாமல் அவருக்குள்ளாக நிற்கிற ஒரு அனுபவம், மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிற அனுபவம். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நம்ம நல்லா ஆராதனை பண்ணலாம், ஐ லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம், எல்லா வார்த்தையும் சொல்லி நம்ம ஆராதிக்கலாம், ஆனால் மனசை தொட்டு சொல்லணும், உண்மையாக நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம் என்று சொல்லுவோம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, என்னை நேசிக்கிறேன்னா என் கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும், நான் சொல்கிற வார்த்தைகளை நீ கேட்கணும், அந்த வார்த்தைகளிலே வாழ்க்கையை அமைக்க வேண்டும், அதன் மேலே கட்டணும். எந்த காரியம் செஞ்சாலும் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது, ஆண்டோடைய வேதத்தில் என்ன இருக்குது இதை பற்றி. நீங்கள் ஒருவேளை தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியாக மட்டும் நீங்கள் செயல்படுறவங்களாக இருக்கலாம், படிக்கிறவர்கள் இருக்கலாம், விவசாயத்தில் வேலைகளை செய்கிறீர்கள், எதை செய்தாலும் நான் செய்கிற காரியம் இந்த வசனத்தின்படி தான் இருக்குதா? நான் இதுபடி தான் செய்கிறேன்னா, நான் ஒருவரோட பேசுகிறேன், என் வார்த்தையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது போல, ஆண்டவருக்கு பிரியமானபடி தான் இருக்குதா? அதை பற்றி இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் எனக்காக யாரையோ என்னோடு சேர்த்து கொள்ள, எனக்கு பட்சமாக ஆட்களை இழுத்து கொள்ளுவதற்கு அவங்களுக்காக நயமான வார்த்தைகளை பேசுகிறேனா, இல்லை நியாயமான வார்த்தைகளை பேசுகிறேனா? இந்த வேதம் அதை குறித்து என்ன சொல்லுது?
நான் எப்படி பேச வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நிறைய நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸ்க்கும் தேவையான கற்பனை, கட்டளை, நியாயம், நீதி பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இது சின்ன காரியம் தானே, இதுக்கெல்லாம் இங்கே போய் தேடணுமா, இங்கே இருக்குமான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. எவ்வளோ ஆசையோட வாஞ்சையோட வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற விஷயத்த தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு சொல்லி தருவார். சும்மா ஒன்று நாம் உன்னத ஜீவிகளாக மாறிவிட முடியாது. சும்மா கழுக போல நம்ம எழும்பிடுவோம்னா பறப்பேன் பறப்பேன்னு இங்கே பறந்துக்கிட்டு இருக்கலாம். வேத வாசிப்பு முக்கியம். இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் ரெகுலரான பைபிள் ரீடிங் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கான வேத வாசிப்பு? சிலர்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை முடிப்பாங்க, ரெண்டு முறை முடிப்பாங்க. எங்கள் சபையிலலாம் சில வயதானவர்கள் 10 முறை, 12 முறை, 13 முறை என்று முடிக்கிறார்கள். ஒரு அருமையான தாயார், அவர்களுக்கு 70 வயதுக்கு மேலே இருக்கும். அவங்க இந்த வருஷ ஆரம்பத்தில் சொன்னாங்க, நான் வந்து 87 முறை இது வரைக்கும் வசனம் பைபிள் படிச்சிருக்கிறேன். அவங்க சின்னதுலேருந்தே 87 முறை. யாராவது அதுக்கு மேலே படித்தவங்க இருக்கிறீங்களா? 87 முறை படிச்சிருக்கேன், இந்த வருஷம் நான் 100 முறை படித்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க ஒரு வயதான தாயா. பாருங்க எவ்வளோ ஒரு வாஞ்சை வசனத்தின் மேல. நம்ம எதெல்லாமோ சாக்கு போக்கு சொல்லுவோம். சிறியவர்களை கேட்டால் சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, அதனால பைபிள் படிக்க நேரம் இல்லை, படிக்க வேண்டும், படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும். கொஞ்சம் பெரியவங்களாயிட்டா, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் எப்படி பைபிள் படிக்க முடியும்? இன்னும் வயதாயிட்டா சொல்லுவாங்க, கண்ணே தெரியலை, பைபிள் படிக்க முடியலை. இப்போ என்னைக்கு தான் நம்ம பைபிள் படிக்க போகிறோம்? என்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை படிக்க போகிறோம்? சிலர் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா படித்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வாழ்நாள் காலம் முழுவதற்கும் படிக்க தந்த ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஸ்கூல்லேருந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் இருக்கிறீங்க, எல்கேஜி முதல் நீங்கள் படித்த புக்கெல்லாம் அடுக்கி பார்த்தா எவ்வளோ இடம் உங்களுக்கு தேவைப்படும். அவ்வளோ புத்தகங்களை ஒரு 12th படிக்கிற முன்னாடி, ஒரு காலேஜ் படிக்க முன்னாடி படித்து முடித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ தான் தந்திருக்கிறார். ஏன் இதை நாம் படிப்பதற்கு வருத்தப்படுகிறோம்? நான் வாலிப வயதிலே இருக்கும்போது சில வேத பகுதிகள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாளாகமம் இந்த மாதிரி சில இதெல்லாம் படிக்க மாட்டேன். வெளிப்படுத்தல் விசேஷம் வந்தோடனே நினைப்பேன், நம்ம தான் நேராக போய் பார்க்க போகிறோம்ல, ஏன் இதை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு புரிந்து படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குதே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்படி சிலதெல்லாம் விட்டுட்டு ஆனால் நல்லா வாசித்தாலும் வழக்கமாக எளிதாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் வாசிக்கிறது. ஒரு நாள் என் உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம், சரி நான் பரலோகத்துக்கு போவேன். ஆண்டவர் நான் அங்கே போன உடனே என்கிட்ட கேட்பார், நான் உனக்கு ஒரு புக்கு கொடுத்தேன், இதை ஃபுல்லாக படித்து முடிச்சியான்னு ஆண்டவர் கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவர்கிட்ட? ஆண்டவரே அது எனக்கு கஷ்டமாக இருந்தது, நான் எனக்கு நானே சொல்லுகிற சாக்கு போக்கை அவரிடத்தில் நான் சொல்ல முடியுமா என்ற ஒரு சின்ன எண்ணம் எனக்குள் வந்தது. அன்று முதல் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுவதுமாக வாசிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீங்களா? சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீதிமொழிகள் வாசிப்பேன், சங்கீதம் புஸ்தகம் வாசிப்பேன், வேற எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியலாம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறீங்களா பிள்ளைகளே? ஆண்டவர் தந்த வேத புத்தகம், ஸ்கூல் புத்தகம், பள்ளி பாட புத்தகத்தை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வாசிக்கிறீர்களே, மார்க் வேணும்னு. இது மார்க்கை விட விலையேறப்பட்ட பரலோகத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, முடிவே இல்லாத சந்தோஷத்தை வைத்து கொண்டு தான் இந்த வேதத்தை படி, இந்த மகத்துவத்தை அறிந்து கொள், இதை எண்ணாமல் போயிடாத, இதை நல்லா வாசி, இதை கை கொள் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அதை குறித்து சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட இந்த வேத புத்தகத்தை வாசித்து 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 அதை தியானித்து வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் உன்னத ஜீவிகளாக மாறலாம். அது மட்டும் இல்லை, ஜபம். எப்படி வேதம் வாசிப்பு ஒரு சிறகை போல நமக்கு இருக்கிறதோ அது போல ஜபம் மற்றொரு சிறகு. ரெண்டு சிறகு இருந்தால் தானே பறக்க முடியும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சிறகுல அடிபட்டு ஏதோ கஷ்டப்பட்ட ஒரு பறவை என்ன செய்யும் பார்த்துருக்கீங்க? ஒரு சிறகு மட்டும் அடிச்சு 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 அப்படி சுத்திட்டே வரும்ல, அதுக்குள்ளே அந்த தரையிலே கிடந்து சுத்தும் சுத்தும், அதால எழும்பவே முடியாது. அப்போ ஏதோ ஒரு பக்கம் ஜபம் மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வேதத்தை தொடவே இல்லை என்று சொன்னால் ஒரு சிறகு உள்ளவர்களை போல இருக்கிறோம். நாம் உன்னத ஜீவிகளாய் மாற முடியாது. ரெண்டு சிறகு வேண்டுமென்றால் ஜபம் எவ்வளவு ஊக்கமாய் பண்ணுகிறோமோ அதே போல வேதத்தை அவ்வளவு ஆர்வமாக படிக்க வேண்டும். ரெண்டு சிறகுகளை அடித்து நாம் உன்னதத்துக்கு எழும்பலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிமையான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ உன்னத ஜீவியானது இது உயரத்தில் வாழும் பறவை.
அடுத்து இந்த உன்னத ஜீவி என்ன உயரத்துல எழும்போம் இத போல எந்த பறவையும் பறக்கவே செய்யாது அதனால தான் பறவைகளின் ராஜா என்று பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆண்டவரும் அந்த கழுகை வைத்து தான் இவ்வளவு சத்தியங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு மகிமையான வாழ்க்கை பாருங்க அப்ப ஒரு உன்னத ஜீவியாக நாம் உயர் இடத்தில் நம்முடைய கூட்டை கட்டி அவருக்குள்ளாக நாம் வாழுகிறோம் அது மட்டுமல்ல நாம் ஒரு உயரத்தில் பறக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த பறவை இந்த கழுகு பறக்கும்போது இதற்கு புயல் காற்று ரொம்ப பிடிக்குமா நமக்கே பிடிக்காது கொஞ்சம் கூடுதலா காற்று அடித்தாலே நம்ம கஷ்டப்படுவோம் ஆனா இந்த பறவைக்கு பாருங்க புயல் காற்று ரொம்ப பிடிக்கும் அந்த புயல் காற்றில் அது அப்படியே மேகத்துக்கு மேலாக பறந்து போகுமா அப்படி போகும்போது இந்த மாதிரி ஒரு கிளைடிங் மாதிரி அப்படி அந்த சிறகை அசைக்காம அப்படியே வச்சுட்டு அப்படியே போறத பார்த்துருக்கீங்களா அப்படியே அது இது பறக்குதா இது நிக்குதா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பார்த்தா இது ரொம்ப பிடிக்குமா அந்த கழுகுக்கு அந்த நேரம் அது இளைப்பாறுதல் அடையுமா ஆச்சரியமா இருக்குது இல்ல ஆனா இதே கழுகு குஞ்சு தான் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுது கூட்டுல இருந்து கொஞ்சம் விழ வேண்டியதானோடனே படபடன்னு அடிச்சு ரொம்ப பயந்து நடுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டது ஆனா இப்போ இது பயிற்றுவிக்கப்பட்ட கழுகா இருப்பதினால் புயல் அதற்கு ஒரு பொருட்டே அல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு அதுதான் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயிக்கும்படிதான் ஆண்டவர் நம்மை பழக்குவித்துக் கொண்டே இருக்கிறார் பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார் கிருபையை தாராளமா தர்றார் இன்னைக்கு கிருபையை தாராளமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள் எதற்காக உலகத்தில் மிகப்பெரிய வசதியான வீடு கட்ட வேண்டும் அந்த கிருபையினால் உலகத்தில் மிக விலையேற பெற்ற கார் வாங்க வேண்டும் அந்த உலகத்தினால் நான் நல்ல ஓடுத்து மிக அழகாக சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சினிமா நட்சத்திரங்களை விட மிக நேர்த்தியாக நான் உடை உடுத்து நடக்க வேண்டும் இதற்கு கிருபை வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதில் கர்த்தர் நம்மை குறித்த கரிசனையாய் இருக்கிறார் இன்று உலகமே ஏன் அநேக தேவ ஜனங்கள் இப்படி வழிவிலகி போகும்போது அன்பான தேவ ஜனமே வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே தேவனுடைய சத்தியத்தை கையிலும் இருதயத்திலும் பதித்துக்கொண்ட தேவ பிள்ளையே ஒரு நாளும் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கிருபையை இந்த வீணான உலகத்தின் மாயைக்காக பொக்கடித்து விட வேண்டாம் ஹல்லேலூயா ஆண்டவர் மிக மனவருத்தத்தோடு இருக்கிறார் பழைய பரிசுத்தவான்கள் நீண்ட ஆயுசு உள்ளவர்கள் இப்போ உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த சந்ததியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் ஆனால் அதே போல இந்த சந்ததியில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு வாசிக்கிற தேவ பிள்ளைகளும் மறுபடி ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம் ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும்போது அதுதான் ட்ரெண்ட் மாதிரி ஆயிருது அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை என்று ஆகிவிடுகிறது நான் அடிக்கடியாக நினைப்பேன் முந்தின காலங்களிலே ஒரு திருமண வீடுகள்லாம் போனால் அந்த விவாக வீட்டில் விசுவாசிகள் வந்தாங்கன்னா பார்த்த உடனே விசுவாசிகள்னு தெரியும் ஆனால் இப்போ நம்ம பார்க்கணும்னா அவர்களுடைய வஸ்திரத்தின் அந்த விலையேறப்பெற்ற வஸ்திரத்தின் நிலைமை அவர்களுடைய முடி அலங்காரம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கூர்ந்து தான் பார்க்கணும் ஓ இவங்க பெந்தைக்கொஸ்துக்காரவங்க அவ்வளோ பரிதாபமான நிலைமையில போயிட்டோம் மணப்பெண் அலங்காரமும் அவ்வளோ பயங்கரமா பரிதாபமா பெந்தைக்கொஸ்து உலகத்தில் மிக பரிதாபமாக இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே அன்பான வாலிப பிள்ளைகளே உன்னத ஜீவிகளாக அழைக்கப்பட்ட நீங்கள் உலகத்துக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த உலகத்தின் போக்கை உங்கள் மனதை விட்டு மாற்றி விடுங்கள் உன்னதருக்கு பிள்ளைகள் நீங்கள் உன்னத ஜீவிகளாக அழைக்கப்பட்டவர்கள் உயர பறந்து எழும்புங்க இந்த பூமியில் உள்ள தூசி வேண்டாம் இந்த பூமியில் உள்ள அழுக்கு இங்க இருக்கிற ஆசாபாசங்கள் நமக்கு வேண்டாம் உன்னதத்துக்கு நேரம் உயர உயர எழும்புவோம் ஒரு காலத்தில் சின்ன கஷ்டங்களை கூட நீங்க கஷ்டமா நினைச்சிருப்பீங்க இப்போ நினைப்பீங்க சிலர் ஓ என் வாழ்க்கையில இவ்வளவு இருக்குது மக்கள்லாம் நினைப்பாங்க இவங்க எப்படி இருக்கிறா இப்படி எப்படி பேசுறா இப்படி எப்படி நடக்கிறா இன்னும் இந்த பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறாளே யோபுவின் மனைவி கேட்ட மாதிரி இன்னும் மொத்தத்தில் உறுதியா இருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இது மாதிரி கேட்பாங்க ஆனா உங்களுக்குள்ள தெரியும் நான் உன்னத ஜீவி ஹல்லேலூயா நான் உயர எழும்புகிறதற்காக அழைக்கப்பட்டவள் இந்த உலகத்தின் புயல் காற்று என்னை ஒன்றும் செய்யாது நான் இளைப்பாறுகிற இடம் மேலதான் நான் உலகத்துல தான் இருக்கிறேன் ஆனா இளைப்பாறுதல் எங்கதான் ஆண்டவருக்குள்ள அந்த உன்னதமான அனுபவத்தில் யோவான் சுவிசேஷத்துல கூட இயேசு சொல்றாரு நீ காற்றை கவனிச்சிருக்கிறியா நிக்கோதேமுவே அது அப்படியே சுத்தி சுத்தி வருது போகுது ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது இது மாதிரிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியை பெற்ற தேவ ஜனங்களும் இருக்கிறார்கள் புரிஞ்சுக்கிடவே முடியாது நீ தான் நிக்க முடியாது
நிருபங்களை சொல்ற மாதிரி ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிச்சிருவான். ஆனா ஆவிக்குரியவர்களா உங்களை ஒருத்தருமே டிசைன் பண்ண முடியாது. இது என்ன நடக்குது, எப்படி இப்படி செய்ய முடியுது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குதானே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் உன்னதமான ஜீவியம். ஹாலலூயா, உயர பறக்கிற அனுபவம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை அதிகமாக தர விரும்புகிறார். சிலருக்கு தந்துகிட்டே இருக்கிறார். உங்க உள்ள சந்தோஷப்படுது, ஆமா என்னை ஆண்டவர் இந்த வழிதான் நடத்துறாரு. சிலருக்கு இப்ப கொஞ்சம் பிடி கிடைச்சிருச்சு, சரி சரி இதுலதான் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டா தான் நடக்கிறேன், நான் உன்னத ஜீவியாக உயரத்தில் வாழுகிறேன், உயர உயர பறக்கிறேன். ஹாலலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கழுகு வாழ வயதாகும் கழுகு, நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தது பிடிக்குமோ இல்லையோ, இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜோம் பண்ணுவீங்களா நீங்கள் எல்லாம், எப்படி ஜோம் பண்ணுவீங்க? கழுகுக்கு சமானமாக 103 சங்கீதம் 103 Praise the Lord. கத்தருக்கு காத்திருந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கத்தருக்கு காத்தி ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரி எழும்பிடுவாய். புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், புது வாழ வயதாகும் ஒரு கழுகு. கழுகுக்கு கழுகுடைய வாழ்க்கையில இது மிகவும் விசேஷமான ஒரு காரியம். கழுகு சுமார் 40 ஆகிற தருணத்திலே அதுநாள் வரைக்கும் அது பறந்து கொண்டிருந்து அது இறை கவர்ந்து கொண்டிருந்த அதனுடைய அவயவங்கள் கடினப்பட ஆரம்பிக்குமாம். அந்த அழகு கூர்மையை இழந்து இறையை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த இறகுகள், அந்த சிறகுகள் எல்லாம், அதனுடைய ஒவ்வொரு இறகும் கடினமாக கட்டியாக மாறிவிடுமா. ஏன்னா காற்று தூசி இதெல்லாம் பட்டு அப்படியே அது கடினமானதாக மாறிவிடும். இப்போது முன்பு போல் கழுகுக்கு நன்றாக பறக்க முடியாது. உயர எழும்புவது சற்று கடினமாக அதுக்கு இருக்கும். இந்த சமயத்தில் ஒன்றில் அது செத்து போக வேண்டும், அதற்கு வாழ்க்கை முடிந்து போகும் 40 இல்லை என்றால் அது இன்னொரு வாய்ப்பு அதற்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கழுகு கண்மலை உச்சியில், சிகரத்தின் உச்சியில் போய் உட்கார்ந்து அந்த பாறையில் தன்னுடைய அலகை அடித்து 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 உடைக்குமா. எவ்வளோ ஒரு கஷ்டமான செயல் பார்த்தீர்களா? அந்த பிரயோஜனம் இல்லாத, அந்த பழக்கப்பட்டு அதனால் அது பாதிக்கப்பட்டு போன அந்த காரியத்தை உடைத்து 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 அந்த அலகை முழுவதுமாக உடைத்து விடும். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும். அப்புறம் அந்த அந்த அலகு முளைத்து விடுமா, திரும்ப அலகு வந்து விடும். இந்த அலகு வந்த பிறகு தன்னுடைய இறக்கைகளை ஒவ்வொன்றாக பீத்து எரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும், ரத்தம் வரதை விடுங்க, எவ்வளோ வலிக்கும்ல. தன்னுடைய இறகைத்தான் பீப்பது. யாரோ ஒருத்தர் பண்ணால் கூட கண்ண மூடிட்டு இருக்கலாம். ஒரு ஊசி நமக்கு நாமே போடுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை. இன்சுலின் போடுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு நாமே போடும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரோ ஒருவர் போட்டால் கையை கொடுத்துட்டு தலையை திருப்பிட்டு கண்ணை மூடிக்கலாம். ஆனால் இந்த கழுகு தனிமையாய் உட்கார்ந்து தனக்குத்தானே அந்த வேலையை செய்கிறது. இறகுகளை எல்லாம் பீத்து போட்டு மொட்டை கழுகாக உட்கார்ந்துருக்கிறது. இது அலகை உடைத்த நேரமும் சரி, இறகுகளை பீத்து போட்ட நேரம், எந்த நேரத்துலையும் இதுக்கு சாப்பாடே கிடையாது, அப்படியே தான் உட்கார்ந்துருக்குது, காத்து கொண்டு இருக்கும். அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு இனி சிறகுகள் முளைக்கும், ஒவ்வொரு இறகா எனக்கு வரும்,
நான் பறந்து போவேன், மறுபடி நான் பறப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்தே இருக்கும். சுமார் ஒரு 5 மாதங்கள், ஒரு 150 நாட்கள் தாண்டும் போது அதுக்கு எல்லாம் ஓகே ஆயிரும். புதிதான ஒரு இறக்கைகள்லாம் முளைத்து எல்லாம் வந்து அது நல்லா பறப்பதற்கு ஆயத்தமாகி விடுகிறது. இந்த நேரத்தில் மறுபடியுமாக இது ஒரு 30 ஆண்டுகள் உயிர் வாழுமா? அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நாம் சும்மா இந்த வசனத்தை அறிக்கை பண்ணினால் நமக்கு கிடைக்காது. இந்த கழுகை போல நாம் அமர வேண்டும், காத்திருக்க வேண்டும். அமர வேண்டும்னா சும்மா உட்கார்றது இல்லை. நாம் ஒரு உன்னத ஜீவி என்பதை மறக்க கூடாது. கர்த்தருடைய வசனங்களை கை கொள்கிறோம், கர்த்தருக்காக வாழுகிறோம். இந்த அனுபவத்தில் ஒரு காத்திருக்கிற, ஒரு தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த கழுகு எப்படி புது பலன் அடைகிறதோ அதே போல உள்ள புது பலனை தேவன் நமக்கு தரும்படிக்கு அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம சர்ச்சஸ்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நீண்ட உபவாசம் வைக்கிறாங்க. சில நினைப்பாங்க, ஏன் இப்படி சாப்பிடாம வந்து ஜோமனை சொல்கிறாங்க? கழுகு மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய பலன் கிடைச்சி 30 வருஷம் கூட ஆண்டவருக்காக வாழ போறீங்களா? ஹல்லேலூயா. கழுகுக்கு அது ஒரு பூரணமான வயது. எல்லா பறவைகளிலும் நீண்ட ஆயுசு கழுகுக்கு தான். அப்போ கர்த்தர் உங்களுக்கும் உன்னத ஜீவிகளாகிய உங்களுக்கு உலக பிரகாரமாக ஒரு நீண்ட ஆயுசு தர விரும்புகிறார். சாதாரணமாக சொல்லும்போது நம்முடைய ஃபுட்டு நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது எல்லாம் வேலை செய்யும்போது அது கொஞ்சம் களைப்பாயிரும். ஆனால் கொஞ்சம் அதுக்கு ஒரு உபவாசம் என்ற ஒன்றை நாம் கொடுக்கும்போது அது இன்னும் பலனடையும். அப்போ நீண்ட உபவாச நாட்களில் உங்களுக்கு எத்தனை நாள், எத்தனை நேரங்கள் எப்படி உபவாசிக்க முடியுமோ அதையெல்லாம் குறித்து கொண்டு பைபிளும் கையுமா உட்காந்துருங்க. நிறைய பேருக்கு வீட்டில் இருந்து ஜெபிக்க முடியாது, ஆலயம் இருக்கிறது. நீங்கள் பல சபைகள்லேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் ஆலயத்தில் போய் உட்காருங்க. அதே போல் சபையிலே உபவாச ஜபங்களை ஏற்பாடு பண்ணும்போது சந்தோஷமாக ஜபத்துக்கு ஓடி வாங்க. பசிக்கும்னு நினைக்காதீங்க. ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் போயிடுவீங்க, காலேஜுக்கு சாப்பிடாமல் ஓடிடுவீங்க. ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா பயந்துருவீங்க. ஐயோ பசிக்குமோ பசிக்குமோ பசிக்குமோ, ஏதோ 2 பிஸ்கெட்டாவது வச்சுக்கலாமா, இல்லை ஃப்ளாஸ்கில் காஃபி கொண்டு போகலாமா, என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய காரியங்களுக்காக நாம் சாப்பிடாமல் இருந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புது பலன் உனக்கு வேணும், அந்த புது கிருபை வேணும், அதை பெற்றுக்கொள்ளும்படி அந்த கழுகை போல தரித்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை நம்ம எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா 40:31 தானே படிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ இந்த வால வயது என்று சொல்லும்போது ஆயுசு நாள் பெருகுகிறது மட்டுமல்ல, ஒரு புதிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பலன் வேண்டுமா? புது பலன் வேண்டுமா? இன்னும் கர்த்தருக்காக ஓட வேண்டுமா? சிலருக்கெல்லாம் ஒரே பயம், நாடு போகிற போக்க பார்த்தா, ஆவிக்குரிய உலகம் போகிற போக்க பார்த்தா, நான் ஆண்டவருக்குள்ள நிலை நிற்க முடியுமா, நான் பரிசுத்தமா வாழ முடியுமா? இந்த கையில ஒரு மொபைல் போனை வைத்து கொண்டு என்னால எனக்கு அனுதினமும் போராட்டமா இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கழுகை போல பலனடையும்படி ஆண்டவர்கிட்ட காத்துருங்க. அந்த மொபைலை ஆஃப் பண்ணி போட்டுட்டு, ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு வெற்றி தரணும், ஆண்டவரே நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நிறைய அதுல எனக்கு நேரம் போகுது. சிலர் சொல்லுவீங்க, நான் சும்மா தான் பார்க்கிறேன், சின்ன சின்ன இதுகள் தான் பார்க்கிறேன். ஆனா நீங்க பார்க்க முன்னாடி டைமை பாருங்க, பார்த்த பிறகு உங்க டைமை பாருங்க, எவ்வளவு நேரத்தை அது சாப்பிட்டு விட்டது, அது கொன்று விட்டது என்று பாருங்கள். என்று இந்த விஷயங்களெல்லாம் ஜெயிக்கும்படிக்கு புது பலன் அடைய தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம், பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. இன்னும் உன் ஓட்டம் சில காலம் இருக்கிறது. அதில் பலனோடு ஓட வேண்டாமா? சுகத்தோடு ஓட வேண்டாமா? ஆவியின் கிருபைகளோடு ஓட வேண்டாமா? கர்த்தரதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்பாப்பா, கழுகை போல என்னை தெரிந்து கொண்டீங்களே அப்பா, எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும். நான் ஒரு உன்னத ஜீவியாய் வாழணும் அப்பா, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே உன்னத ஜீவியாய் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, உயர எழும்ப கிருபை தாங்க. ரொம்ப ஆசைதான் சிலருக்கெல்லாம், நான் நல்ல வரங்களை பெற்று ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. தரையிலே சுத்திட்டு வந்துட்டு வந்து நம்ம வரங்களை பெற்று அனுபவிக்க முடியாது, உன்னதத்துக்கு ஏறி வர வேண்டும். ஹல்லேலூயா. உயர போக போக தனிமை அதிகமாகும். நம்மோடு கூட நிறைய பேர் நிற்க மாட்டாங்க, நிறைய பேர் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க.
மாட்டார்கள் நிறைய பேருடைய உதவி நமக்கு இருக்காது கண்மலை உச்சிக்கு போக போக இடம் கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம மட்டும் தான் நிக்க முடியும்ங்க நானும் என் ஆண்டவரும் நானும் என் ஆண்டவரும் விரும்பறீங்களா ஆண்டவர்ட்ட கேளுங்க அப்பா நான் ஒரு நாள்ல நிறைய நேரம் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கணும் ஹல்லேலூயா அதனால எங்கேயோ மலை உச்சிக்கு போக முடியுமா குடும்பத்துல இருக்கிறோம் வீட்டு காரியங்கள் இருக்குது எல்லாம் தான் செய்யறோம் என்ன வேலை செஞ்சாலும் மனசு யாரோ சொன்ன வார்த்தையை எப்படி அச போட்டு 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 பெருசு பண்ணுது இல்ல ஏன் அந்த அந்த மனசுல ஆண்டவரை வச்சு நம்ம அசைப்போடலாமே ஆண்டவரை தியானிக்க தியானமா அதை மாற்றி விடலாமே அப்ப நம்ம உன்னத ஜீவியா மேல எழும்பலாமே ஹாலலூயா ஹாலலூயா இத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர்ட சொல்லுவோம் அப்பா நான் உன்னத ஜீவியா மாறுவேன் அப்பா என் சிந்தனை எல்லாம் உங்களால நிரப்பிடுவேன் அப்பா என்னுடைய நினைவை எல்லாம் உம்மால் நிரப்பி நான் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருப்பேன் என்னோடு கூட பேசுங்கப்பா என்னை நடத்துங்கப்பா என் கூட நடங்கப்பா என் கூட வாங்கப்பா உங்க வழியெல்லாம் கச்சித்தாங்க ஆண்டவரே ஹாலலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் இந்த நேரத்துல விசேஷமாக வியாதிகள் பலவீனங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் யார் யார் பலவீனத்தோட வந்திருக்கிறீங்க கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் 103:5 நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது கழுகுக்கு சமானமாய் கழுகுக்கு சமானமாய் இந்த வார்த்தையை நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாசிக்கும் போது நினைப்பேன் ஆண்டவரே வாழ வயது போல் ஆகும்னு சொல்றீங்க ஆனா என்னுடைய வாலிப வயதுல நான் அவ்வளவு பலசாலியா இருந்ததில்லை அப்ப எப்படி ஆண்டவரே பலன் ஒரு நாள் ஆண்டவர் என் கண்களை திறந்தார் கழுகுக்கு சமானமாய் இன்னைக்கு நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க அந்த கழுகுக்கு ஒரு பலன் வருகிறது போல உங்க பலனை எனக்கு தாங்கப்பா என் வியாதி என்னை விட்டு மாற்றி நான் மறுபடி பலனுள்ளவளா எழும்ப கிருபை தாரும் ஆண்டவரே நூபாரா ஷமால ரந்தாலனமா ரீகானியா தனமாஷி தீபாலரா தனமோரியா தலனமா பலவீனங்கள் மாறும்படியாக பலன் உண்டாகும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளாய் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆவியானுடைய பிரசன்ன நம்மில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது பலவீனங்கள் மாறுவதாக பலவீனங்கள் மாறுவதாக வியாதிகள் மாறுவதாக என் கால் சறுகுகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்குகிறது உம்முடைய கிருபை தாங்குகிறது ஆனா இனி உன் கால் சறுக்காது நீ நடக்கிற வழியை செம்மைப்படுத்தி ஆண்டவர் உனக்கு தருகிறார் அவருடைய பலன் நிரப்புகிறது தேவ கிருபை உன்னை நிரப்புகிறது கழுகுக்கு சமானமாய் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது திரும்ப வாழ வயது விசுவாசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாசித்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் என்னை பலப்படுத்துறீங்கப்பா எனக்கு உடைய கிருபைகளை தாரீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆவியின் பலன் மிக தேவையானது ஆவியின் பலன் ஆத்மாவிலே பலன் சரீரத்தில் பலன் இவைகளை தேவன் தருகிறார் அரிகாமாலாரதனமா ஷிமலரந்தாலரமா தூமாரியந்தாலரமா துக்கானிகதனமா உஷரபோதிரி பிக்க பல பல புது பலன் காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடிந்து உயரி எழும்பிடுவீர் நான் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடிந்து பஷமலரதனமோக்கமாய் நாயரப்பிரே
அப்படியே ஜெப நிலைமையில் அமர்ந்து கொள்ளுவோம். நான் உங்களுக்காக ஜெபித்து விட்டு பொறுப்பாளருடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்படியே நாம் ஜெப நிலைமையில் அமர்ந்து கொள்ளுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளில் ஒரு கழுகை போல நாங்கள் வாழும்படிக்கு எங்களை நீர் ஒரு தாய் கழுகாக இருந்து எங்களை எவ்வளவாய் பழக்குகிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளில் சிலர் அதை இன்னும் கண்டு கொள்ளும்படி நீர் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நீர் அவர்களை பழக்குவித்து நன்றாய் பறக்கிற பலனுள்ள கழுகுகளைப் போல மாற்றுவீராக. அப்படியே உன்னத ஜீவிகளாக உயர்ஸ்தலங்களில் வாழ கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் எழுந்திருக்கிறபடியினால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாட, மேலானவைகளை தேட எங்களுக்கு இன்னும் கிருபை தருவீராக. உயர 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 எழும்ப உதவி செய்வீராக. அப்படியே நாங்கள் கழுகை போல வாழ வயதடைய விரும்புகிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அப்படிப்பட்ட பலன் வேண்டும். நீர் எங்களுக்குள்ள தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், உம்முடைய பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தி உம்முடைய வழியில நிலைநிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. விசேஷமா இந்த கன்னியாகுமரி இந்த ஜோன்ல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்காக, ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம். கத்தர் ஆசீர்வதியும் தம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நாங்கள் கழுகை போட உயர உயர எழுந்து ஒரு நாளில் நீர் வரும்போது உம்மை சந்திக்கும்படியாக உயர எழும்பி உன்னதத்திலே உம்மோடு வாசம் பண்ண கடந்து வர எங்களை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அன்பின் கரங்களிலே தருகிறோம் அப்பாவுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான